வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரேஸ் ராபி ஃப்ரம் மாஸ்டர் மைண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஆமாங்க நம்ம விவேக் காமெடி டைலாக் தாங்க எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன் நம்ம வடகொரிய அதிபர் கிம் யாங் யூங் அவருடைய உடல்நிலை குறித்து தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் என்ன ஆட்சி இவருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கும் அளவிற்கு அவருடைய எடை பயங்கரமாக குறைஞ்சிருக்காங்க ஆம் நண்பர்களே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஆம் நண்பர்களே நம்ம கிம் கிம்யாகவும் இவருடைய தோற்றத்தை கண்டாலே வந்து எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷனே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் இந்த ஹேர் கட்டுக்கே வந்து பயங்கர ரசிகர்கள் உலகளாவே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பர்டிகுலர் ஹேர் ஸ்டைல் இப்படி தான் கட் பண்ணணும் எங்கள் நாட்டில் இருக்கிறவங்க அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடியவர் இங்கே நீங்கள் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு வருடமும் அவர் இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அது வரைக்கும் அவருடைய வெயிட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காருங்க சமீப காலம் அதாவது கொரோனாக்கு முன்னாடி அவர் வெளி உலகத்துக்கு தலையே காட்டாமல் இருந்த உடனே உடனே ஊடகங்கள் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கிம் யாங் அவர் உடல்நிலை சரியில்லை அவர் இறந்து போயிட்டாரு கோமாவில் இருக்காருன்னு கண்ணா அப்படின்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக நம்ம அமெரிக்க காரங்களாக இருக்கட்டும் ஆனால் இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றது நம்ம வடகொரிய அதிபர் பார்த்தீங்கன்னா டப்புன்னு வந்து நின்னாரு அவங்களுக்கு முன்னாடி ஐய் நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி திரும்பவும் பார்த்தீங்கன்னா கொரோனா வந்துச்சு கொரோனாவில் லாக்டவுன் ஆகிடுச்சு திரும்பவும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் காணாமல் போனார் அந்த சமயத்தில் என்னடாது இவர் ஆள் ஒன்றும் காலம் திரும்பவும் இவர் என்னவோ ஆயிட்டார் இவருக்கு உடம்பு சரியில்லை கோமாவில் இருக்காருன்னு பயங்கரமாக திரும்பவும் எழுத ஆரம்பித்தாங்க வெளிநாட்டு ஊடகங்கள் எல்லாரும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுனால மறுபடியும் எதிர்கட்சி மீட்டிங் ஒரு மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டவர் பார்த்தீங்கன்னா பயங்கரம் ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சுங்களா எல்லாருக்குமே அப்படி என்ன ஒரு அதிர்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய இடைய பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது கிலோ முப்பது கிலோ கிட்டத்தட்ட இறங்க அப்படி இறங்கி இருந்தாரா இதை பார்த்து அவங்களுடைய மக்கள் எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சிக்கு இன்னும் அந்த மீடியாலாம் பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா அந்த நாட்டு மக்கள் வடகொரிய மக்கள் வந்து இவருடைய எடை உரைந்த குறித்து அவங்க சொல்லும்பொழுது கேட்கும் பொழுது மக்களே வந்து அழுது கொண்டு அந்த மனநிலை உருகியபடி அவளுக்கு கதர்ன மாதிரி பேசுனாங்களா ஸோ அந்தளவுக்கு வடகொரிய மக்கள் இவர் மேலே ரொம்ப அளவுக்கு பசமாக இருக்காங்களா ஆனால் இவர் உடையல் நிலை ஏன் இந்த அளவு குறைஞ்சிது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய தான் இருக்குது கூடிய இன்னொரு ஒரு காணொலியில் கண்டிப்பாக அதன் காரணத்தை பற்றியும் என்ன நடந்து கொண்டிருக்குது வடகொரியாவில் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிலோ வாழைப்பழம் கிட்டத்தட்ட மூணாயிரம் கிட்டத்தட்ட போயிடுச்சுங்களாம் வடகொரியா இப்பொழுது மிக பெரிய பஞ்சத்தில் இருக்கிறது ஸோ இப்ப இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம கிம் யாங் இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சவால் தான் இவருக்கே சாப்பாடு கிடைக்கலையா என்னன்னு தெரியல ஏன் திடீர்னு உடல்நிலை குறைஞ்சதுன்னு தெரியல பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ